அறிமுகப்படுத்தியுள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய மசோதாவினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது மத்திய மாநில அரசு பணியாளர்கள் சுமார் 1.5 கோடி பேர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது. அந்த மசோதாவை மத்திய அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற அரசியல் கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு பணியாளர்களுக்கு எதிரான அந்த மசோதாவை திரும்பப் பெறுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம். இதுகுறித்து நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் அகில இந்திய பணியாளர் பேரவைக்கு சார்பிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தளவில் நேற்றைய தினம் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள், முன்னேற்றம் குறித்தான புதிய திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம். அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இருந்து பணியாற்றி வரும் அரசு பணியாளர்களுடைய கோரிக்கைகளில் விடுபட்டுள்ளன. இவ்விஷயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கும் ஊதிய குழுவில் உள்ள முரண்பாடுகளை போக்குவதற்கும் நிரந்தர ஊதிய விகிதம் பெறாத பிரிவினர்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஆவண செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு முதலே ஒரு முயற்சி எடுத்தது பழைய அரசாங்கம். அதற்கு பிறகு முரண்பாடுகள் தொடர்வதாக கூறி மனுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை அரசு பரிசீலிக்கவும் இருக்காங்க. அதை பரிசீலித்து அதை ஆவண செய்ய வேண்டும் என்றும் அடுத்தது ஊதிய விகிதம் நிரந்தரமாக பெறாத பிரிவினர்கள் இருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் முக்கியமானது. அவர்கள் குறிப்பாக சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி எழுத்தர்கள், கிராம பணியாளர்கள் இவர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதம் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அந்த நிரந்தர ஊதிய விகிதம் வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த ரேஷன் கடை பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்களுடைய ஊதியமே வறுமை கோட்டுக்கு கீழ் தான் அவர்களுடைய ஊதியம் இருக்கு. இன்றைக்கு அரசாங்கம் நிர்ணயத்திற்கு வறுமை கூடுதல் ஒன்று இருக்குல்ல, அதற்கு குறைவாக தான் அவங்களோட ஊதியமே இருக்கு. அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஊதிய விகிதம் வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள். அதே மாதிரி அரசு பணிகளுக்கு ஆள் எடுப்பதெல்லாம் இருக்கு பாருங்க, அதில் வந்து இந்த அவுட் சோர்சிங் முறையில் ஆட்கள் எடுக்கக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவுட் சோர்சிங் எடுக்கிறது அது மாதிரி கோரிக்கைகள் தான் முன்வச்சிருக்கோம். ஆனால் அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை இந்த தமிழக அரசாங்கம் இங்கே ஆட்சியில் இருந்தப்போ தான் அமல் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓய்வூதிய திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும்னு பார்த்துட்டு முதல்வர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தின் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை இப்போ இருக்க ஆளுங்கட்சியினுடைய எம்பிக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்தை எதிர்த்து அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. புதிய ஓய்வூதிய ஷரத்து என்னன்னா மாதந்தோறும் ஒரு 10% ஆஃப் அவர் பேசிக்கே பணம் கட்டி ஆகலாம். அதுக்கு முதல் நாங்கள் பணம் கட்டாத பென்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் பணம் கட்டி பென்ஷன் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. நாங்கள் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இவர்கள் ஒரு தொகையை போடுவதா சொல்றாங்க. அந்த தொகையை வந்து அவங்க பங்கு மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் தரப்படும்ன்றாங்க. பங்கு மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்களை கொண்டது. ஒரு ஆட்சி மாறினாலே பங்கு மார்க்கெட்டு சரியுது. ஒரு புதிய திட்டம் அறிவித்தாலே பங்கு மார்க்கெட் சரியுது. நிதி பட்ஜெட் போட போறனாலே பங்கு மார்க்கெட் சரியுது. இப்போ இந்த பங்கு மார்க்கெட்டில் மூலதனம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் என்பது எந்த நாட்டிலும் வெற்றிகரமாக அமையவில்லை. அமெரிக்காவிலும் அந்த திட்டம் ஸ்கீம் போட்டு அமெரிக்காவில் அந்த ஸ்கீம் போட்டு எங்கெல்லாம் எங்களை பொறுத்தவரை அந்த விலைவாசிங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூவை பார்க்கல. ஏன்னா 100 ரூபாய்க்கு ஊதிய உயர்வு வந்தால் 200 ரூபாய்க்கு விலை ஏறும். 200 ரூபாய்க்கு ஊதியம் அதிகப்பட்டுனாக்கா அந்த 500 ரூபாய்க்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயல் மத்திய அரசாங்கம் பின்பற்றும். 30 ரூபா மதிப்புள்ள ஒரு பெட்ரோலை வந்து 65 ரூபாய் இருந்துருக்கு. பாக்கி 35 ரூபா என்னன்னு கேட்டால் வரிக்கிறாங்க. ஒரு பொருளினுடைய மதிப்பு 30 ரூபா, வரி 35 ரூபான்னா இது எந்த நாட்டிலையும் இல்லாத கொடுமை. அப்போ அந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையே அப்படிங்கிறது.